ஒரு பெண்ணின் ஆயுளையும் மாங்கல்ய பாக்கியத்தையும் எவ்வாறு வேறுபடுத்தி அறிவது? இந்த ஆயுள் வந்து எட்டாம் பாவம், மாங்கல்ய பலம் எட்டாம் பாவம் அப்படிங்கறதுனால வர்ற கேள்வி இது. உண்மையில் நீங்க முதன்மையா சொல்லக்கூடியது ஆயுள் தான். ஒரு ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம்ன்றது எட்டாம் பாவகத்துல ஒரு ஸ்தானத்துல மட்டுமே எந்த வேலையும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. வேதிக் அஸ்ட்ராலஜியை நான் வித்தியாசமான வேறு ஒரு பரிமாணத்துல சொல்றேன். எங்கேயோ எதையோ படிச்சிருப்பீங்க, எங்கேயோ எதையோ கேட்டிருப்பீங்க, அதுக்கும் நான் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வரும். வேதிக் அஸ்ட்ராலஜின்றது ஒரு துல்லியமான கணக்கு, கால்குலேஷன்ஸ் தான். பெண்ணின் எட்டாம் பாவகம் மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தாலே அவளுடைய மாங்கல்யம், மாங்கல்யம்ன்றது என்ன, கணவனின் ஆயுள். அது எப்படி ஒரே இடத்துல கணவனின் ஆயுளும் மனைவியின் ஆயுளும் பெண்ணின் ஆயுளும் இருக்கும்? லாஜிக்கு ஒத்து வராத விஷயம். எப்ப நீங்க வந்து கணவனின் ஆயுள் மாங்கல்ய தோஷம்னு வந்துட்டீங்கன்னா அப்படியே வந்து கணவனுடைய ஜாதகத்திற்கு போயே தீர வேண்டும். எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவள் விதவையாவாள் அப்படின்னு சொல்றதுல லாஜிக் இல்லாத விஷயத்த நம்பாதீங்க. துளியும் உண்மை இல்லை. அந்த பெண்ணின் ஆயுளை எட்டாம் பாவகத்துல துல்லியமாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டமாதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி. உதாரணத்துக்கு இப்ப ஜெயலலிதா ஜாதகம், ஒரு ஒரு பெண்ணு வந்துட்டா, ஒரு பெண்ணு வந்தோம், பெண்ணு வந்தோன்னா ஏன் ஜெயலலிதா இருந்தாங்க? ஏன் ஜெயலலிதா இருந்தாங்க? மிதுன லக்னம், பாதகாதிபதி குரு, குருவின் திசையில, அட்டமாதிபதி சனியின் புக்தியில இருந்தாங்க. சஷ்டாஷ்டகம் அடுத்து அடுத்தடுத்து சொல்லுவேன். இதுதான் ஜெயலலிதாவோட ரெண்டு கிரக நிலை. அவங்க இறந்தது குரு தசை சனி புக்தியில. குரு பாதகாதிபதி, பாதக மாரக கேந்திராதிபதி, குரு பாதக மாரக கேந்திராதிபதி. எட்டாம் இடத்தை சனியாயினும் பாவத்துவம் பெற்று பார்க்க கூடாது. சரி, சனி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அவங்க எப்படி நல்ல பணக்காரியா இருந்தாங்க? ரெண்டாம் அதிபதி பூரணச்சந்திரனாக இருந்தார். ரெண்டாம் அதிபதி பூரணச்சந்திரனாக இருந்தார். அதாவது அவருக்கு வீடு கொடுத்தவர் முழுமையான சுகத்துவத்துல குருவின் பார்வையில் இருந்தார். சனி ரெண்டுல இருந்தாலே பணம் கிடையாது. சனி பாவத்துவமாக ரெண்டுல இருந்தாலே அவன் ஏழை, அவனுக்கு பணம் கிடையாது. நான் அந்த மூணு விஷயங்கள் சொல்றேனே, பாவகம், காரகம், பாவகாதிபதி. பாவகம், காரகம், பாரகாதிபதி ரெண்டு வலுவா இருந்தாலே அவன் பெரியார். மூன்றும் வலுவா இருந்தா கடவுள். மூன்றும் வலுவாக யாருக்குமே ஹையர் உச்ச நிலையில இருக்காது. ஆயுள் ஸ்தானத்துல, ஆயுள் பாவகத்துல மூன்றும் வலுவாக இருந்தால் அவர் 120 வருஷம் வாழ்வார். யாரோ ஒருத்தர் தானே அப்படி இருக்கிறார். 120 வருஷம் கூட யாரும் கிடையாது. கின்னஸ் ரெக்கார்டே 114 வருஷம் தான். ஆக இந்த அமைப்புல இந்த இந்த நான் ஒரு பெண்ணின் எட்டாம் பாவகம்ன்றது அந்த பெண்ணின் ஆயுளை தான் குறிக்கும். கணவனின் ஆயுளை குறிப்பதற்கு வேறு வித சில விஷயங்கள் இருக்கின்றன. சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம என் ஜோதிடத்துல எதையும் நம்பிட வேண்டாம். கணவனின் ஆயுள் ஸ்தானத்தை கணவனின் வீட்டுல எட்டாம் வீட்டுல தான் பார்க்கணும். அவளுக்கு அந்த அமைப்புகள் வருகிறதா? அதாவது மாங்கல்ய ஸ்தானம் எட்டுன்னு சொல்றாங்க. மாங்கல்ய ஸ்தானம் எட்டுன்னு சொன்னாலும் இரண்டாம் இடம், ஏழாம் இடம், அதாவது ஏழாம் அதிபதி அந்த பெண்ணின் அமைப்புல கணவனை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதி. நிறைய இடங்கள்ல பாத்துருக்கிறேன். ஒரு அஸ்ட்ரோலஜி கிளாஸ்ல கணவனை இழந்த அமைப்பை துல்லியமாக சொல்லி இருக்கிறேன், காட்டியிருக்கிறேன். அதாவது 2, 7, 8 சம்பந்தம் படும்போது 7 ஒரு பெண்ணிற்கு அல்லது ஆணிற்கு வாழ்க்கை துணையை குறிக்கிறது. அதாவது ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும், ஏழாம் அதிபதியோட தசாபக்தி, எட்டாம் அதிபதியோட தசாபக்தி, ரெண்டாம் அதிபதியோட அந்தரம் நடக்கும்போது ஒரு பெண்ணுடைய கணவர் விபத்துல இருந்தார். இதுதான் கரெக்டான ஒரு அமைப்பு. இங்கே வந்து எட்டாம் இடம் மட்டும் அவளுடைய மாங்கல்யம்னு சொல்ல மாட்டேன். உதாரணமாக மிக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அட்டமாதிபதி என்பவர், எட்டுக்குடையவன் என்பவர் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் உங்களை கொள்ளுவார். நான்காம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் உங்கள் தாயாரை கொள்ளுவார். மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் உங்கள் சகோதரனை கொள்ளுவார். இந்த இடத்துல லாஜிக், ஒரு இந்த இடத்துல வந்து டக்குன்னு புரியாது யாருக்கும். அட்டமாதிபதி, எட்டாம் அதிபதி கொள்பவர் உங்களுடைய ஜாதகத்துல உள்ளவர். உங்களுடைய ஜாதகத்தின்படி எட்டாம் அதிபதி கொள்பவர், அந்த கொள்ளும் கிரகம் யாருடன் தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பொறுத்து, எந்த பாவகத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிறது, எந்த கிரகத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பொறுத்து கொள்வார். இந்த அட்டமாதிபதி லக்னத்தோடு தன்னுடைய பாவகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது தன்னை கொள்வார், அதாவது நம்மளையே கொன்றுவார். லக்னத்தோடு தொடர்பு கொண்டு எட்டாம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கணும்ல, நம்மளை கொள்ளுவார். அதே அட்டமாதிபதி திசை நடந்து அவர் நான்காம் அதிபதியோடோ நான்காம் பாவகத்தோடோ தொடர்பு கொண்டிருக்கிற நிலைமையில தாயாரை கொள்வார். ஒன்பதாம் பாவகத்தோடோ ஒன்பதாம் அதிபதியோடோ வேறு விதமான ஒரு பாபத்துவமான நிலையில இருக்கும்போது தகப்பனை கொள்வார். மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது சகோதரனை கொள்வார். ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது வாழ்க்கை துணையை கொள்வார். இது வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அட்டமாதிபதியின் செயல் என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். அட்டமாதிபதினா நம்மைத்தான் கொள்வார் அப்படிங்கிற கணக்கு இல்லை. அதன்படி ஒரு பெண்ணிற்கு
அவருடைய கணவர் இறக்கணும் அப்படின்னு சொன்னா மாரக அட்டமாதிபதிகள், மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் அதிபதியும் அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய எட்டாம் அதிபதியும் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அந்த மாதிரியான தசாபக்தி அமைப்புகள் வரும்போது கணவர் மரணம் அடைவார். ஆகவே பாரம்பரிய ஜோதிடத்துல இந்த ஸ்தானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட வேண்டாம். அதுக்குதான் உதாரணமா சொல்லுவேன், வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொன்னா 3, 6, 9, 12 மூன்றாம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் வலுத்திருந்தா அவன் வந்து வெளிநாட்டுல இருப்பான்னு சொன்னா அத்தனை தூக்கி குப்பைன்னு போட்டு 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் அவன் நிச்சயமா அதுக்கடுத்து ஒரு துணை விதியை சொல்லியிருப்பேன் பாருங்க, ராகுகேதுக்கள் தசை சடராசியில இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விதியை சொன்னேன். அதை போலவே எடுத்ததுக்கெல்லாம் பாரம்பரிய ஜோதிடத்துல அத்தனை விதிகளே நம்பிட வேண்டாம். எல்லா விதிகளும் ஞானிகளால சொல்லப்பட்டது அல்ல. நம்மள மாதிரி ஜோசியருங்க இடையில வந்துட்டு அவங்கவுங்க வித்தையை காட்டினதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால வந்து கலவும் கற்றுமர அப்படிங்கிற மாதிரி எல்லா விதிகளையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நுணுக்கமான அமைப்புகள்ல ஜோதிடத்துல உள்ள வரும்போது நாம் நிச்சயமாக அன்னப்பறவையை போல இருக்க வேண்டும், நிச்சயமாக அன்னப்பறவையை போல இருக்க வேண்டும். எப்படின்னா இந்த விதி எதற்காக எங்க எப்படி அப்படின்றத பகுத்து ஆய்ந்துதான் அந்த விதியை பற்றி நாம் ஏத்துக்கொள்ளணும். பெண்ணிற்கு எட்டாம் இடம் அவளுடைய ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கிறது, அந்த கணவனுடைய மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்றத குறிக்கல. அப்படி கணவனுடைய மாங்கல்ய ஸ்தானத்தை நீங்க பார்க்கணும்னு சொன்னா ஏழாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் அந்த தசாபக்திகள் வருகுதான் பார்க்கணும். பார்த்துட்டு ஆனா ஐயோ தலை சுத்துதே, என்ன நீங்க இப்படி விதியை போய் இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்றீங்க, ஆமா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபமானதெல்லாம் கிடையாது. அப்படி கணவனுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா கணவனுடைய ஜாதகத்தை வைத்து அவருடைய எட்டாம் பாவகத்தையும் அவருடைய லக்னாதிபதியும் அவருடைய மாரகாதிபதிகளையும் வைத்து மனைவியின் ஜாதகத்தையும் வச்சுதான் ரெண்டு பேருடைய இதை பண்ண முடியும். உண்மையிலே கணவர் பெட்ல இருக்கிறாரு அப்படித்தான் நான் பார்க்கிறேன், அப்படித்தான் துல்லியமாக சொல்ல முடியும். ஒருவர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு, மாங்கல்யம் பரிபோகமா, இந்த இப்ப சமீபத்துல ஒரு ஒரு வீடுல சொன்ன பாருங்க, ஒரு எஸ்ஐ இப்ப கொரோனால இறந்து போனார், எஸ்ஐ கொரோனால இறந்து போனான்னு ஒரு ஹையர் அபிஷியல் வந்து அவருடைய நிலைமை என்னன்னு கேட்டோம்னா முதல்ல எஸ்ஐயோட டேட்டா பத்தி அனுப்பிச்சுட்டு தான் கேட்டாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களோட அனுப்புங்க சார், ஒரே மகன் மனைவி ஒரு மகன் தான் நாங்க அனுப்புங்க, மூணையும் மேட்ச் பண்ணி பார்த்துதான் June 30 தாண்ட மாட்டாருன்னு நள்ளிரவு 3 மணிக்கு இறந்து போனார். அந்த அந்தர ரீதி வரைக்குமே நிமிஷ கணக்கு வரைக்குமே சொல்ல முடியும். என்ன இந்த இடத்துல சென்ற மாதம் இறந்து போன தமிழ்நாடு காவல்துறை உதவி ஆய்வாளருடைய ஜாதகத்துல நான் மனைவியோட ஸ்தானத்துலதான் இந்த இதை பார்த்தேன், இந்த இந்த கணக்கை தான் பார்த்தேன். மனைவியின் வாழ்க்கை துணையை குறிக்கின்ற அந்த கொரோனால பாதிக்கப்பட்டிருந்த அந்த சப் இன்ஸ்பெக்டருடைய அமைப்பை அதற்கு ஏழாம் இடத்துலதான் பார்க்க முடியும். மனைவியின் ஏழாம் அதிபதி 8-2 தொடர்பு கொண்டிருந்தார், அந்த தசாபக்தி அந்த அந்த பெண்ணிற்கு நடந்தது. அப்ப அந்த பெண் கணவரை இழக்க போகிறார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எப்போ இறக்க போகிறார் அப்படிங்கறத ஒரு ஒரு 10 நாள் கணக்கை எடுத்துட்டு அந்த ரீதியில கணக்கு எடுத்துட்டு திருப்பி அவருடைய மகனுடைய ஜாதகத்திற்கு வந்து இவருக்கு தகப்பனை இழக்கின்ற அமைப்பு எப்படி இருக்கிறது, இந்த அமைப்பு தான் அம்மா வந்து கணவனை இழக்கிற அமைப்பு இருக்கும்போது புள்ள வந்து மகனை தகப்பனை இழக்கிற அமைப்பு இருந்துதானே தீரும். அப்படியே சூரிய காம்பினேஷன் 9ஆம் அதிபதி காம்பினேஷன் அப்படியே பக்காவா இருந்தது. ஆகவே 3 பேருடைய ஜாதகத்தை வச்சுதான் June 30 இவர் இறந்து போவார்னு சொன்னேன். இதுதான்மா, அதாவது அத்தனையும் காம்பினேஷன், ஒரு பாவகத்தை மட்டும் வைத்து பாரம்பரிய ஜோதிடமா இருக்கட்டும் எந்த ஜோதிடமா இருக்கட்டும் சொல்லவே கூடாது. என்னதான் இருந்தாலும் விதிகளை சமரசப்படுத்திக்காதீங்க. ஒரு பெண்ணின் ஆயுளையும் மாங்கல்ய பாக்கியத்தையும் இப்படித்தான் வேறுபடுத்தி சொல்லணும், ஒரே வார்த்தையில சொல்லிட மாட்டேன். மாங்கல்ய பாக்கியம் என்பது அந்த ரெண்டு பேருடைய ஆயுள் ஸ்தானம் சம்பந்தப்பட்டது. எட்டாம் இடத்துல சனிராக இருக்கு, புருஷன் செத்து போவான் அதெல்லாம் தப்பு. அந்த எட்டாம் இடத்துல சனிராக இருக்குது, அந்த அந்த பெண்ணோட கணவன் இறந்து போவார்னு சொல்ற வரை கேளுங்க, எப்பயா இருந்து போவார், எப்படி இருந்து போவார், என்ன என்ன, அதுக்கப்புறம் அவர் தடுமாறுவார் இல்லையா. சனிராக இருக்கிறார் எட்டாம் இடத்துல, சனிராக திசையே வரல, அந்த பெண்ணுக்கு மாங்கல்யம் நீடிக்குமே, அந்த பெண்ணே நீடிப்பாரு. ஆக அனைத்தையும் சேர்ந்து கவனித்து ஒவ்வொரு பாவகத்தையும் பார்த்து தான் அதை வந்து கண்டிப்பா செய்ய முடியும், சரியா.